இறுதி போட்டியில KKR-ஐ எதிர்கொள்ளவிருப்பது ஹைதராபாத்தா ராஜஸ்தானா என்ற கேள்விக்கு தனது அபாரமான ஆட்டத்தால் வேறு யாரு, நான் தான் என்ற பதிலுடன் இறுதி போட்டிக்குள் நுழைந்திருக்கிறது SRH. அதில் ஸ்கோர்களை அடித்து வரலாறு படைக்கும் SRH இதில் குறைவான ரன்களையே அடித்திருந்தாலும் அதையும் சேஸ் செய்ய முடியாமல் அதிர்ச்சி தோல்வியை சந்தித்து தொடரிலிருந்து வெளியேறியுள்ளது RR. இந்த நிலையில் சீசனின் கடைசி வரை வந்து வெற்றியை தவறவிட்டு வெளியேறியது குறித்து RR கேப்டன் சஞ்சு சாம்சன் பேசும்போது, முதல் இன்னிங்ஸில் நாங்கள் செய்த பவுலிங்கை நினைத்து உண்மையில் எனக்கு பெருமைதான். எதிரணியின் சுழற்பந்து வீச்சால் மிடில் ஓவர்களில் ரன் சேர்க்க முடியாமல் போனதே தோல்விக்கான முக்கிய காரணமாக அமைந்தது. பணி எப்போது வரும் எப்போது வராது என யூகிக்க முடியாதபடி இருந்தது. சந்தீப் சர்மாவை அடுத்த பும்ரா என நிச்சயம் சொல்லலாம். SRH பேட்ஸ்மேன்கள் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள். அவர்கள் நிச்சயமாக ஆட்டத்தை அவர்கள் பக்கம் கொண்டு வர முயல்வர். கொல்கத்தா அணியும் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் உள்ளனர் என தெரிவித்தார். இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது தொடர்பாக SRH கேப்டன் பேட் கமின்ஸ் பேசும்போது, ஆரம்பம் முதலே இறுதிப் போட்டிதான் எங்களுக்கு இலக்காக இருந்தது. தற்சமயம் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து விட்டோம். பேட்டிங் தான் எங்களின் பெரிய பலம் என தெரியும். எங்கள் அணி வீரர்கள் மூலம் பெற்ற அனுபவத்தை என்னால் குறைத்து மதிப்பிடவே முடியாது. புவனேஸ்வர், நட்ராஜ், உனத்கட் போன்றோர் என் பணியை சுலபமாக்கிவிட்டனர். 170 என்ற இலக்கு எதிரணிக்கு சற்றே கடினமானதுதான். மேலும் சில விக்கெட்டுகளை தொடர்ந்து வீழ்த்தியதும் எங்களுக்கான வெற்றி வாய்ப்பை அதிகரித்தது. இது மொத்த அணிக்கான வெற்றி. 60 முதல் 70 பேரின் உழைப்பும் அன்பும் இதற்கு காரணமாக உள்ளது. வெற்றிக்கான தொடரில் இன்னும் எங்கள் எதிரில் ஒரு போட்டி மீதமுள்ளது என உற்சாகத்துடன் பேசினார். தொடர்ந்து ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சஹ்பாஸ் அகமது பேசும்போது, ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் மிக்க மகிழ்ச்சி. தற்சமயம் நாங்கள் வெறும் இளைப்பாற மட்டுமே செய்வோம். கொண்டாட்டங்களெல்லாம் இறுதிப் போட்டியின் வெற்றிக்கு பிறகுதான் என பேசி முடித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.